ஹலோ நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சேனல். என்னுடைய நேம் சதீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பிளிப்ஸ் பிராண்டோட 2.1 ஹோம் தேட்டரை பற்றி நம்ம அன்பாக்சிங் அண்டு சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோ மூலமாக பார்ப்போம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க அன்பாக்சிங் பண்ணுவோம். இதுதான் பிளிப்ஸ் பிராண்டோட 2.1 ஹோம் தேட்டர். இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் ஃபஸ்ட்டே வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா சம் கேபிள்ஸ் அண்டு ரிமோட்டோட ஒரு செட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஊஃபர் உள்ளே இருக்குங்க. ஊஃபரோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்குது. சரி, வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தா வேறு பாக்ஸில் எதுவுமே கிடையாது, டோட்டலாக இதுதான். இந்த ஹோம் தேட்டருக்கு பார்த்தோன்னா ரிமோட் கொடுத்துருக்காங்க. இதோட வந்து பார்த்தோன்னா ஆக்ஸ் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்கங்க. அப்புறம் வந்து எஃப்எம் ரேடியோ வந்து இதில் உண்டு. அதுக்கு வந்து அந்த ஆண்டனாக்கான கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதோடு வந்து பார்த்தோன்னா யூசர் மேனுவல் அண்டு வாரண்டி கார்டு இருக்குதுங்க. இந்த ஹோம் தேட்டர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2.1 சேனல். ஸோ அதனால் ரெண்டு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதோட வந்து பார்த்திங்கன்னா சம் கேபிள்ஸ் இருக்குதுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ஆக்ஸ் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா எஃப்எம்க்கு ஆண்டனாக்கான ஒரு கேபிள் இருக்குங்க. யூசர் மேனுவல் ரிமோட் அவ்வளோதாங்க டோட்டலாக இதில் வருது. இந்த ஹூஃபரில் பார்த்தோன்னா பேக் சைடில் தான் வந்து இந்த ரெண்டு ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்தோன்னா எஃப்எம் ஆண்டனாக்கான போர்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான இன்புட் போர்ட்டு போன்றவை வந்து பேக் சைடில் தாங்க இருக்குது. இந்த ஹோம் தேட்டரோட லுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற லுக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியம் லுக்கு அப்படிங்கிறது இருக்குங்க. பாட்டமில் வந்து பார்த்தோன்னா ஒரு சிறிய ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பென்ட்ரைவ் போர்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதை யூஸ் பண்ணி பென்ட்ரைவ் மூலமாக சாங் கேட்குறது அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு போர்ட்டு மட்டும்தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஹோம் தேட்டரை நம்ம யூஎஸ்பி மட்டும்தாங்க யூஸ் பண்ண முடியும். எஸ்டி கார்டு அதாவது மெமரி கார்டு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. வாங்க இதை நம்ம ஆன் பண்ணி சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் இந்த ஹோம் தேட்டரில் வந்து பார்த்தோன்னா ஒரு டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ரிமோட் இல்லாமல் சம் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ண முடியும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சோர்ஸ் அண்டு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இந்த எஃப்எம், அப்புறம் வந்து ஆக்ஸ் மோட், அப்புறம் இந்த ப்ளூடூத் மோட் அப்படிங்கிற மாற்றுறதுக்கு இந்த ஒரு பட்டன் இருக்குது. அதோடு வந்து பார்த்தோன்னா வால்யூம் பட்டன் அண்டு நெக்ஸ்ட் ட்ராக், ப்ரீவியஸ் ட்ராக் போன்றவை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹோம் தேட்டரில் பார்த்தோன்னா ப்ளூடூத் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளூடூத்தில் ஒர்க் ஆகக்கூடியது. லேப்டாப் இல்லைன்னா மொபைல்லே வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியும். 10 மீட்டருக்குள்ளே நம்ம எங்கே வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. இதோட நேம் வந்து பிளிப்ஸ் அப்படின்னு போட்டு மாடல் நம்பர் இருக்கும். அதை நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிப்போம். கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கனெக்டிவிட்டி வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகுது, டிலே ஆகலைங்க. இந்த ஹோம் தேட்டரில் யூக்குலேஷர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏற்ற மாதிரி சவுண்ட் சிஸ்டம் வந்து நம்ம மாற்றிக்க முடியும். இந்த ஹோம் தேட்டரில் எஃப்எம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரிமோட்டில் எஃப்எம் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எஃப்எம் கேட்டுக்கலாம். ஆனால் இந்த எஃப்எம் வந்து நார்மலாக எடுக்காது. இவங்க வந்து தனியாக எஃப்எம் ஆண்டனாக்கு தனியாக ஒரு கேபிள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எஃப்எம் அப்படிங்கிறத எடுக்குங்க. நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆண்டனா மாதிரி செட் பண்ணணும். செட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எஃப்எம் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக கிடைக்கும்.
இந்த ஹோம் தியேட்டர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 3000ங்க. பட் எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் பிக் சேவிங் டேஸில் 2600க்கு ஆஃபரில் கிடச்சிச்சு. இது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. இது ப்ரைஸுக்கு ஏற்ற ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல சவுண்ட் குவாலிட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு நார்மலான சவுண்ட் குவாலிட்டியில் தான் இருக்குது. ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு நார்மலாக நீங்கள் ஹோம் தியேட்டரில் சாங் கேட்கணும் அப்படின்னு நினச்சி தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஓகே நண்பா, இந்த ஹோம் தியேட்டரோட அன்பாக்சிங் அண்ட் சவுண்ட் குவாலிட்டி என்ன அப்படின்ற இந்த வீடியோ மூலமாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.